அடுத்த ஆண்டு 2024 நடைபெற இருக்கின்ற ஒரு நாடாளுமன்ற தேர்தல், அதை நாடாளுமன்ற தேர்தல் என்று சொல்வதை காட்டிலும் அது ஒரு போர் என்று தான் நாம் சொல்ல வேண்டும். நான் கூட ராஜகண்ணப்பன்ட்ட பேசினேன்னா அவர் ராமநாதபுரத்தின் பகுதியிலேருந்து வர்றார். நான் கூட கேட்டேன், என்னென்ன ராமேஸ்வரத்தில் வந்து மோடி நிற்க போகிறாருன்னு ஒரே பேச்சாக இருக்கு, என்னென்ன நீங்கள் என்னென்ன நினைக்கிறீங்கன்னு கேட்டேன். அவர் சொன்ன ஒரே ஒரு வார்த்தை, தம்பி மோடி அங்கே வந்து நிற்கணும், தம்பி நின்னாதான் திராவிட இயக்கம்னா என்னன்னு என்னால் காட்ட முடியும், ராஜகண்ணப்பனா நான் யாருன்னு காமிக்கிறதுக்கு எனக்கு மிகப்பெரிய வாய்ப்பு தம்பி அப்படின்னு சொன்னார் அவர். அந்த அளவுக்கு நெஞ்சுரம் கொண்டிருக்கின்ற நம்முடைய அண்ணன் ராஜகண்ணப்பன் அவர்கள். கலைஞர்கள் பற்றி சொல்ல வேண்டும் என்று சொன்னால், அந்த நியாய தர்மம் என்பதை அதிகம் பார்க்கக்கூடியவர் நம்முடைய முத்தமிழ் கலைஞர்கள். குறிப்பாக பத்திரிகை துறையை சார்ந்திருக்கின்ற ஒரு மூத்த ஒரு ஆசிரியர் நம்முடைய தலைவர் அவர்கள். குறிப்பாக பத்திரிகையில் நம்மளை பற்றி ஒரு இல்லாததும் பொல்லாததுமாக ஒரு செய்தி வருது அப்படின்னா அது உண்மை இல்லை என்று வரும்பொழுது பல பத்திரிகை அதுக்கு மறுப்பு தெரிவிக்கிறதுலாம் கிடையாது, அப்படியே விட்டுருவாங்க, சரி சொன்னது சொன்னதாம்பா ஒடுப்பா அப்படின்னு போயிடுவாங்க, அதை மறுப்பு தெரிவிக்க மாட்டாங்க. ஆனால் முத்தமிழ் கலைஞர் அவர்கள் முரசனுடைய ஆசிரியராக இருந்த பொழுது அன்றைக்கு சட்டமன்றத்தில் மாதா கவுடர் என்கின்ற காங்கிரஸ் பேரியக்கத்தை சார்ந்திருக்கின்ற சட்டமன்ற உறுப்பினர் அன்றைக்கு முரசொலியில் ஒரு தலையங்கம் வந்துச்சு, ஒரு செய்தி வந்துருச்சு. அந்த செய்தி பக்தவச்சலம் அன்றைக்கு முதலமைச்சராக வந்து அவர் பற்றிய ஒரு செய்தி, அந்த செய்தி ஒரு தவறான செய்தியாக இது பதிவாயிடுச்சு. அது சட்டமன்றத்தில் உரிமைக்குழு அந்த பிரச்சனையை வந்து அந்த மாதா கவுண்டர் என்கின்ற அந்த சட்டமன்ற உறுப்பினர் எழுப்பும் பொழுது கலைஞர் உடனடியாக அந்த சட்டமன்றத்தை எழுந்துச்சுன்னு சொன்னார். ஆமாம், அந்த உறுப்பினர் சொல்வது உண்மைதான், தவறான செய்தியை என்னோடய முரசொலியை சார்ந்திருக்கின்ற ஒரு துணை ஆசிரியர் அதில் இடம்பெற செய்து விட்டார். பக்தவச்சலத்தை பற்றி வந்த அந்த தவறான செய்திற்கு உடனடியாக நான் மறுப்பு தெரிவிப்பேன் என்று சொன்னது மட்டுமல்லாமல், செய்தது ஒரு துணை ஆசிரியர் என்று சொன்னாலும் ஒரு மூத்த ஆசிரியராக அதுக்கான பொறுப்பை நானே ஏற்றுக்கொள்கிறேன் என்று சொல்லி அடுத்த நாளே அந்த முரசொலியில் அதுக்கான மறுப்பை தெரிவித்தவர் தான் நம்ம முத்தமிழங்க கலைஞர் அவர்கள். அந்த திராவிடன் அப்படின்னு சொன்னாலே இன்றைக்கு ஒரு கூட்டத்துக்கு வந்து ஒரு பயம் வருது, நம்மளை பார்த்து இல்லாதையும் பொல்லாதையும் நம்மளை பற்றி பொய் தகவலை சொல்கிறாங்க. அவங்க சொல்கிறதெல்லாம் அவங்க பல நேரம் கிட்ட கேட்குறாங்க, ஏங்க நீங்கள் சொல்கிறது பொய்யா இருக்கே, திராவிட முன்னேற்றத்தை பற்றி இப்படி ஒரு செய்தி சொல்கிறீங்களேங்கும்போது அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, சொல்கிறத சொல்லிட்டு போவோம், 100 பேர் ஒரு 10 பேர் நம்ப மாட்டாங்களா என்பது தான் அவருடைய அரசியலாக இருந்து கொண்டிருக்கின்றது. ஆக அதையெல்லாம் முறியடிக்கின்ற அந்த பணிகள் தான் இன்றைக்கு நம்முடைய தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் இன்றைக்கி பயணித்து கொண்டிருக்கின்றார், உழைத்து கொண்டிருக்கின்றார். இன்றைக்கி ஒட்டுமொத்தமாக இந்தியாவே எப்படி இவரால் இந்த காலை சிற்றுண்டுங்கிற திட்டத்தை கொண்டு வர முடியுது, உண்மைதான் ஒரு வருஷத்துக்கு ஏறத்தாழ 400 கோடி ரூபாய் கூடுதல் செலவு உண்டு என்று சொன்னாலும் எல்லா அதிகாரிகளும் முதலமைச்சர் சொன்னாங்களாம், ஏங்க இந்த காலை சிற்றுண்டி இப்போ தேவைதானா, இதை தள்ளி போடலாமே, வருஷம் 400 கோடி ரூபாய் நம்ம கூடுதல் செலவு ஆகுமே என்று சொல்லும் பொழுது முதலமைச்சர் சொன்னாராம், எத்தனை திட்டங்கள் இருந்தாலும் சரி எனக்கு இந்த காலை உணவு திட்டம் தான் தேவை, இதை நான் நடைமுறைப்படுத்தியே தீர்வேன் என்று இன்றைக்கு அதை செய்து கொண்டிருக்கின்றவர் தான் நம்முடைய தாயுள்ளம் கொண்ட தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் அவர்கள். இப்படி தொடர்ந்து அவர் என்னென்ன திட்டங்களை அவர் கொண்டு வருகிறாரோ அந்த திட்டத்துக்கெல்லாம் வலு சேர்க்கும் விதமாக வருகை தந்திருக்கின்ற நம்முடைய பொதுமக்களாக இருந்தாலும் சரி, குறிப்பாக தாய்மார்களாக இருந்தாலும் சரி, அவருடைய கரத்தை வலுப்படுத்துகின்ற விதமாக தொடர்ந்து உங்களுடைய ஆதரவை திராவிட முன்னேற்ற கழகத்திற்கும் அதனுடைய தோழமை கட்சிக்கும் வழங்க வேண்டும் என்பதை இந்த நேரத்தில் கேட்டுக்கொள்ள நான் கடமைப்பட்டிருக்கின்றேன். ஆக அந்த வகையிலே இன்றைக்கு வருகை தந்திருக்கிற நீங்கள் அதை மனதில் ஏந்தி கொண்டு செல்லுங்கள். அடுத்தபடியாக நம்முடைய மாண்புமிகு அமைச்சர் அண்ணன் ராஜகண்ணப்பன் அவர்கள் உங்களிடையே உரையாற்ற நம் அனைவரின் சார்பாக, குறிப்பாக திருச்சி தெற்கு மாவட்ட திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக வருக 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 என்று வரவேற்று இந்த உரையை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.